ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இப்போ பார்த்தீங்கன்னா கும் இருட்டில் வந்து அண்ணாவும் அண்ணாவோட அண்ணாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பொருள் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க இது என்ன இவ்வளோ பெரிய பொருள் அப்படின்னாக்கா நம்ம சினிமா ஸ்டைலில் அந்த பொருள் இல்லை பட்டாக்கத்து இது நினைச்சிடாதீங்க சமைக்கிறதுக்கான பொருள் ஆமாம் இது என்னென்னா மறுநாள் வந்து நம்ம வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்காக ஸோ வந்து டேபிள் சேரு சமைக்கிறதுக்கு அண்டா குண்டா கிண்டறதுக்கு கரண்டி திங்கிறதுக்கு இலை இது மாதிரி எல்லாத்தையும் வந்து இலையா போட்டு சாப்பிட்றது இலந்து உள்ள சாப்பிட்றத போட்டு சாப்பிட்றதுக்கு ஆமாம் ஸோ அதுக்கு வந்து இலை இந்த மாதிரி எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க செம ஜாலியாக இருந்துச்சு இன்னொன்று வந்து பந்தல்லாம் ஏன் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கல்யாணத்துக்கு பந்தல் போடலை அதனால வந்து இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம பந்தல் போடணும் அப்படின்றது இல்லை பந்தல் போடல நீங்கள் கேட்கலாம் அந்த நேரத்தில் கையில் காசு வந்து போடல அதனால வந்து நம்ம சரி அப்போயே போடலை இப்போ என்னத்துக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடுலேயும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் சாப்பிட்ற இடம் எங்கே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வாட்டி இங்கே வந்தப்போ அழகாக வந்து இப்போ அந்த அடுப்பை கொண்டு போய் தோப்புக்குள்ளெல்லாம் வச்சு சமைச்சிருப்போம் அந்த இடத்துல தான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது இஞ்சி சொரியறது இது எல்லாத்தையுமே முத நாளே செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நானும் வந்து அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக உட்காந்தா இருந்தேன் சரி இதை ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்திருக்கேன் ஸோ நானும் போய் இப்போ அந்த கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து நான் பூண்டு உரிக்க ஆரமிச்சிருவேன் அழகு இல்லாக்கா எப்போவுமே எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் நிலா மாதிரி ஜொலிக்கிறது வந்து அலையிலாக்க தான் இருப்பாங்க அவங்க எந்த மேக்கப் இல்லைனாலும் சமைக்க விட்டா இருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உரித்து உரிச்சு 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 விடிஞ்சு போச்சு காலையில் எழுந்திரிச்சு உரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து நம்மளுக்கு பிரியாணிக்கு இதா அது பேர் புதினா இது எல்லாமே தேவை இல்லை அந்த சைடு அதை முடிச்சுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆட்சி வந்து இந்த சைடு பெருக்கிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து அங்கே பூண்டு இதெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருந்தோமா இங்கே ஆச்சி பெருக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன நம்ம வீட்டில் வேலை நடக்குது அப்படின்னு உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக அதையும் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் ஆட்சி பெருக்கிட்டு இருக்காங்க யாரும் ஆமாம் ஸோ இந்த இடத்த வந்து எதுக்காக பெருக்கிறோம் அப்படின்னா உட்காந்து சாப்பிட்ற இடம் இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு இடம் இது வந்து நம்ம சமையல் பாத்திரம்லாம் வச்சு சமைக்கிறதுக்கு அதனால் அந்த இடத்துல அடுப்பெல்லாம் வச்சு சமைக்கணும் அப்படின்றதுக்காக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு நம்ம வீட்டில் லட்டுக்குட்டி வேஷ்டி கட்டி விட்டுட்டாங்கம்மா எனக்கு எப்படியாவது அதை கலட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி லுங்கி அப்படின்னு வரான் அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதனால தான் அதை வீடியோ எடுத்துருந்தான் அழலை அந்த கசகசன் இருக்குது போல அவனுக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா சமைக்கிறான் அண்ணாலாம் வந்துட்டாங்க வந்துட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன சமையல் அப்படின்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அப்புறம் ரைத்தா அடுத்து வந்து முட்டை வேக வச்ச முட்டை அப்புறம் நான் மச்சான் ஓ மச்சான் அப்படிக்கா போயிட்டாரு ஸோ இதுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ரசம் மோர் இது தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறது மற்றதெல்லாம் அம்மாவே ரெடி பண்ணிட்டாங்க அந்த பிரியாணி சிக்கன் கிரேவி ரைத்தா மட்டும்தான் அவங்க ரெடி பண்ணது ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாங்க நான் என்னடா இப்போதான் வந்தாங்க அதுங்களும் முடிச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு அதனால் அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் மூடியில் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கான் ரொம்ப அழகாக இருந்துச்சு சில சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க அவனுக்கு எப்படி இந்த மாதிரி டம்ளரில் குடிக்க பழக்கினீங்கன்னு அவனே எடுத்து ஆரம்பிச்சுக்கிட்டான் இப்போ வந்து பால் புட்டியில் தண்ணி கொடுத்தா வந்து பெரிய மனுஷன் வாங்க மாட்டுறாரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது பிரியாணி வந்து எப்படி கின்னுறதுன்னு நம்ம மகிக்கிட்ட சொன்னேன் வீடியோவை தெளிவாக எடுப்பாள் அந்த அண்ணன் வீடியோ அந்த இதில் பிரியாணியில் வந்து என்னென்ன ஐட்டங்கள் கலக்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இல்லை இங்கே இருக்கிற பீஸில் எடுக்க முடியல ரெண்டாவது வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கேட்ரிங் வேலை படித்தோம் கேட்ரிங் பண்ண வேலை பண்ணுறோம் இல்லை வேற ஏதோ பண்ணுறோம்னாக்க இது போடுறேன் இது போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு செய்வாங்க இல்லை வீடியோ எடுக்கிறேன் அதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வீடியோ எடுக்க சொல்லிட்டு ஒரு பத்து டக்கு டக்கு டக்குன்னு ஆமாம் அவங்களுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும்ல ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் அவங்க எடுத்திருப்பாங்க ஸோ அதனால இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் பட் அது இப்போ விலாகில் வந்து சொல்ல முடியல நேற்று வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ அதை என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் மகிதா நம்ம ஆளுக்கு வந்து என்றைக்கு அந்த கோவிட் வந்துச்சோ அதுலேருந்து வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்ப வந்து நம்ம இவன் அகிலேஷ் தான் வந்து மேற்பார்வையாளர் என்னத்தை கிண்டுறாங்க என்னத்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தம் போடுறாங்க மேலே வந்து எல்லா கறி அதாவது இது வரைக்கும் அடுப்புக்கு கீழே இருந்த கறி வந்து இப்போ சட்டிக்கு மேலே இருக்குது தட்டை போட்டு ஸோ எது எப்போ வேணாலும் மாறலான்ற மாதிரி இருக்குது என்னது சொல்றது சாம்பல் கூட நம்மளுக்கு உதவும் என்ன மச்சா அப்படின்ற மாதிரி பிரியாணி பிரியாணி கிண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் கிரேவி இதுக்கு அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா ரைத்தான பார்க்க செம்மையா இருக்கு நம்ம முட்டை வந்து அவிச்ச முட்டை இது வந்து தயிர் நம்ம வந்து ரைத்தாக்கு போட்டப்போ மிச்ச தயிர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பொண்ணு வீட்டிலேருந்து கரெக்டாக எல்லாம் வந்துட்டாங்க செம்ம சந்தோஷமா இருந்துச்சு வந்து இதுல வந்து சீர்வயசை என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு மேலட்டமா காட்டுறோம் நாகாஸ் வேர்ல்டுல வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் என்னென்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் நான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிரித்து என்னென்ன இருக்குங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு காட்ட முடியாது ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரொம்ப வேலை இருக்குது அதனால் காட்ட முடியாது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அபி கையில் பால் கொதிக்க ஒதுக்கி ஊற்றிருச்சு என்னென்னா என் மூஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணு வீங்கிருக்கோம் அடுத்து கை அடுத்து மனசு இது எல்லாமே வந்து எனக்கு டேமேஜ் ஆகிப்போச்சு போச்சு இருந்தாலும் வந்து நம்மளுடைய வருத்தத்தை போய் நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் காட்டிகிட்டு நிற்க முடியாது ஸோ அதனால் நான் என்ன வருத்தம் அப்படின்றத சொல்கிறேன் இது பாருங்கள் என் மூஞ்சியை பாருங்களேன் என் கண் நல்லா வீங்கி போச்சு சரி இதோட பொதுவாக வந்து எறும்பு என்ன பண்ண தேனு இனிப்பு தான் போய் உட்காரும் உங்க கண்ணு சுவையாக இருந்திருக்கும் அதனால எறும்பு நக்கி பார்த்துட்டு கடிச்சிட்டு ஓடிருவோம் நீங்க பிடிச்சா ஸோ நான் அந்த ஃபீலிங் உங்ககிட்ட காமிச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம வீட்டு சைடு ரிலேஷன் அப்புறம் பொண்ணு வீட்டு சைடு எல்லாருமே வந்துட்டாங்க நான் வந்து எனக்கு பொண்ணு வீட்டு சைடு அப்படின்னு கூட சொல்ல தோணலை எல்லாருமே வந்து நம்ம ரிலேஷன் அப்படின்ற தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ இதுவா சூப்பரா எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷனில் முன்னாடி போகிறாங்க அங்கே சுடிதார் போட்டிருக்காங்களோ அவங்களாம் பொண்ணு விட்டுக்காரவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் ச சந்தனம் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி கலந்து தேர்த்துக்கிண்டு என்னென்னா இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் கரைச்சி வச்சுருப்போம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா குங்குமம் சந்தனம் மஞ்சள் வந்து தனியாக வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து நானும் என்னுடைய தங்கச்சி சரண்யாவும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா வர்றவங்க எல்லாருக்கும் அதாவது நான் வந்து அந்த தண்ணியை தொட்டு அவங்க நெத்தியில் வைக்கணும் சரண்யா வந்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் கொடுக்கணும் இதுதான் நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து நம்மளால் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கு எல்லாம் குதுகலம் நாலு சேரும் ரெண்டு டேபிள் இருந்தால் யாருக்கு ஃபஸ்ட்டு குதுகலன்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு தான் ஆமாம் அது ஒரு ஜாலி நாங்களாம் சின்ன பிள்ளையில வந்து சேரில் வந்து இடம் பிடிப்போம் இதை விட கொடுப்போம் சாப்பாடு சேர் போட்டுன்னா வந்து இப்போ குழந்தைங்களாம் ஃபஸ்ட்டு உட்காந்தாங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஃபஸ்ட்டு உட்காருங்க பெரியவங்க சாப்பிட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் சேர் எப்படா போடுவாங்க சோத்திரத்தில் கைக்கலாம் எது ஃபஸ்ட்டாக இருப்பேன் என் கண்ணை பார்த்தா இந்த பழைய படத்தில் வர்ற வில்லன்லாம் இருப்பாங்க ஒரு கண்ணில் மை வச்சுக்கிட்டு ஒரு கன்று வில்லத்தனமாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அங்கேருந்து எல்லாமே அதாவது அந்த டெம்போவில் தான் வந்து பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க மற்றவங்கள்லாம் வந்து இதில் வந்திருந்தாங்க காரில் ஸோ எல்லாத்தையும் வந்து இறக்கி அதை வந்து இத்தனை தட்டு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வீட்டில் வந்து அந்த காது குத்துக்கு போட்டிருப்பாங்கல்ல அது என்னது அது பேர் என்னது அந்த கீழே வச்சுருக்கீங்களே ஆமாம் ஃப்ளக்ஸ் போர்டு ஃப்ளக்ஸ் போர்டு அதை வந்து கீழே இப்போல்லாம் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃப்ளக்ஸ் போர்டை வந்து அடுத்து வந்து பல வருஷமாக அதை வச்சுருப்போம் அந்த ஃப்ளக்ஸ் போர்டில் அகிலேஷ் முடிஞ்சு தான் படம் போட்டுருந்தது அகிலேஷ் என்னென்ன என்ன கீழே இந்த இதை வெறிச்சு அது முடிஞ்சலையும் மிதிக்கிறீங்க அப்படின்ட்டு இருந்தான் இப்போ பார்த்திங்கன்னா கட்டில் பீரோ இன்னொன்று வந்து அந்த பொருளெல்லாம் வந்து மூட்டையில் கட்டி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்க வைக்க எல்லாேருக்குமே வந்து ஒரு ஹாப்பி பொருள் வந்ததுனால இல்லை அந்த சொந்தங்கள் எல்லாருமே சேர்ந்து இது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு மாப்பிளையும் பொண்ணையும் கிண்டல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனே சொல்லிட்டாங்க ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் வந்து சரண்யாவுடைய தம்பி சொல்லி ஆகணும் நான் வந்து அவருக்கு அக்கா மரம் தானே வேணும் அக்கா நீயும் எனக்கு அக்கா தான்க்கா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இதெல்லாம் வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அழகாக ஜாலியாக இருந்துச்சு ஸோ பொண்ணு வீட்டிலேருந்து வந்த பொருளெல்லாம் இறக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பீரோ வந்து மரபீரோ ஸோ இந்த பீரோவுடைய டூர் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு தெளிவாக பார்க்கலாம் அது எல்லாத்தையும் இறக்குனதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிராமத்தில் வந்து ஒரு பழக்கம் என்ன தெரியுமா நம்ம அந்த வீட்டுக்கு எதுக்கு போகிறோமோ இல்லை ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன வந்துச்சுன்றதை பார்த்தே ஆகணும் அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆர்வமாக இருக்கும் ஏன் எனக்கும் அது இருக்கும் ஸோ வந்து அது ஒரு சந்தோஷமான இது அப்படி சொல்லலாம் ஒரு சும்மா தெரிஞ்சுக்கிறது என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருக்கு இது வந்து பொறாமல் கிடையாது சந்தோஷமான விஷயம் ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதுல வந்து என்னென்ன வந்தது அப்படிங்கிற வந்து நம்ம வந்து விரிவா வந்து நாகாஸ் வேர்ல பார்க்கலாம் இருக்க ஜாம திட்டம் பாத்தீங்கன்னா எனக்கும் சரண்யாக்க சிரிப்பு சரண்யா சொல்லுது என்னடா இத்தனை பேர் வந்திருக்கீங்க எல்லா இடத்தையும் எப்படி நான் டக்கு டக்குன்னு வைக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கும் வந்து சரண்யாக்கம் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு நல்லா ஜாலியாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறோம் எல்லாமே பேசிக்கிறோம் சில சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க நானும் சரண்யாவும் சேர்ந்து சமைச்சு வீடியோ போடணும் அப்படின்னு சமையலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து தத்தக்கா புத்தகம் தான் சொல்லணும் ஏன்னா நான் சென்னையில் சமைக்கிற சமையல் வந்து இங்கே வந்து செட் ஆகாது ஏன்னா நம்ம வந்து காரம் உப்பு எல்லாமே கம்மியாக போடுவோம் ஆனால் கிராமத்தில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா சுருன்னு சாப்பிட்டு பழகினவங்க ஸோ நம்ம வந்து அந்த இதில் வீக்கு சரண்யா வந்து இப்போ தானே கல்யாணம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்குவாங்க அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அதனால் வந்து இப்போதைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சமைத்தால் வீட்டில் இருக்கிறச்சே சமைஞ்சா இல்லை சமைச்சா வீட்டில் இருக்கிற யாரும் சாப்பிட முடியாது ஸோ இதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து எதனால் வேலைகள் செய்யும் போது நான் உங்களுக்கு அதை விலாகில் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமே பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து பழத்தட்டு ஸ்வீட்டு ஆமாம் அப்புறம் ஜாங்கிரி லட்டு போக்குவரத்துகள் அனைத்து இருக்குங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு சரி ஆடுறதுக்குள்ள நம்ம மொதல் வந்து இந்த மங்களகரமாக பொருட்கள்லாம் நம்ம உள்ளே வச்சிடணும் அந்த நல்ல நேரத்துலனு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அதாவது படி இது விளக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு சில பாத்திரங்கள்லாம் இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல இந்த நல்ல நேரத்தில் கொண்டு போய் கிட்ட வச்சிருவோம் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் அப்போ தான் மனசு நிறைவாக இருக்கும் வந்து மீதி வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் சொல்லியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளாக நாங்கள் வந்து பூஜை ரூமில் தான் எடுத்து இருக்கோம் பூஜைக்கு தேவையான அத்தனை ஐட்டங்களும் வந்து அதில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு லட்டு என்ன வந்துச்சு லட்டு ஜாங்கிரி முறுக்கு ஜிலேபி